السلام عليكم ورحمة الله وبركاته. பல அருளாளனும் நகராற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் வாழ்த்துவோகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் தகவல் எண் 1058. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 122. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஆட்சி வழங்கப்பட்டவர்கள். அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாவார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அல்லாஹ் கூறுகின்றான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக்குல்லி யதத்தப்பரு ஆயாத்திஹி வலியத்தக்கர உலுல் அல்பாப். நபியே, பாக்கியம் பெற்ற இவ்வேதத்தை மீது அருளியுள்ளோம். அவர்கள் இதன் வசனங்களை கவனித்து ஆய்வதற்காகவும் அறிவுடைய ஒரு நல்லுணர்வு பெறுவதற்காகவும். 38வது அத்தியாயத்தின் 29வது வசனத்தில் இறை தூதரும் இறுதி தூதருமான மஹமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வேதம் இறக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் விவரித்து அதற்கு அடுத்த வசனத்திலே கூறுகின்றான், வஹபன லி தாவூத சுலைமான் நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப். இன்னும் தாவூதுக்கு புதல்வராக சுலைமானை வழங்கினோம். சிறப்பான நம் நல்லடியார் சுலைமான், நிச்சயமாக அவர் எதிலும் நம்மை நோக்குபவர். ஒரு நாள் அவர்கள் குதிரையோடு லயித்து போயிருந்ததையும் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். இது உரித அலைஹி பில் அசீ சாஃபினதுல் ஜியாத். நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட உயர்ந்த குதிரைகள் ஒரு மாலை நேரத்தில் அவர் முன் கொண்டு வரப்பட்ட பொழுது, ஃபகால இன்னி அஹபப்து ஹுப்பல் ஹைரி அன் திக்ரி ரப்பி ஹத்தா தவாரத் பில் ஹிஜாப். நிச்சயமாக நான் சூரியன் இரவாகிய திரைக்குள் மறைந்து விடும் வரை என்னுடைய இறைவனை நினைப்பதை விட்டும் வணங்குவதை விட்டும் இந்த நல்ல பொருட்களின் மேல் அதிக அன்பாக அன்பு பாராட்டி விட்டேன் என்று அவர் கூறினார். அதே போல ருத்துஹா அலைய ஃபதஃபிக மஸ்ஹம் பிஸ்ஸூகி வல அனாக். என்னிடம் அவற்றை திரும்ப கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவை திரும்ப கொண்டு வரப்பட்ட பின் அவற்றின் பின்னங்கால்களையும் கழுத்துகளையும் தடவி கொடுத்தார். ஆக 38வது அத்தியாயம் 29 முதல் 33 வரை உள்ள வசனங்களில் இவ்வாறு நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு செய்வதிலே, தீர்ப்பு வழங்குவதிலே மிக நேர்த்தியான தீர்ப்பை வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் திருமறை குர்ஆனிலே பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கூறுகின்றேன், தாவூதையும் சுலைமானையும் எண்ணி பார்ப்பீராக. ஒரு சமூகத்தாரின் ஆடுகள் மற்றொரு சமூகத்தாரின் விளைநிலத்தில் இரவில் மேய்ந்து வளைக்கின் போது அவ்விருவரும் தீர்ப்பளித்தனர். நாம் அவர்களின் தீர்ப்பை கவனித்து கொண்டிருந்தோம். அல்லாஹ் கூறுகின்றான், நாம் அத்தீர்ப்பதனை சுலைமானுக்கு விளங்க வைத்தோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் அதிகாரத்தையும் ஞானத்தையும் வழங்கினோம். மலைகளையும் பறவைகளையும் தாவூதுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். அவை அவருடன் சேர்ந்து இறைவனை துதித்தன. இவற்றையெல்லாம் நாமே செய்வோராக இருந்தோம் என்று 21வது அத்தியாயத்தின் 78, 79வது வசனங்களிலே அல்லாஹ் கூறுகின்றான். அந்த விளைநிலத்திலே புகுந்து மேய்ந்த ஆடுகள் குறித்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு செய்கிறார்கள். எவ்வாறென்றால், அதன் பின்னர் தோட்டமாகும், அதாவது ஆடுகள் மேய்ந்த அந்த வழக்கிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், ஆடுகளை தோட்டத்திற்குரியவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அதற்கு மாற்றமாக அப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வின் நபியே, இந்த வழக்கில் வேறு விதமாக தீர்ப்பளிக்கலாம் என்றார். அது என்ன என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க,
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தீர்ப்பை விளக்கி சொன்னார்கள். அதை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றார்கள். அதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.